வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிரியாணி மேன் யூடியூபர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. சென்னை செம்மொழி பூங்காவின் நற்பெயருக்கு கலக்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக மேலும் ஒரு வழக்கு பதிவு. ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தில் கட்டாயப்படுத்தி ஸ்பான்சர்கள் பெறப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் நிரூபிக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.